விமர்சகர் திரு கேவல் சங்கர் அவர்கள் பேசுகிறார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வந்து என்ன கெஸ்டா கூப்பிட்டதுக்கு ஆதேஷ் பாலாவுக்கும் ஜெனீஷ்க்கும் நன்றி. நான் இந்த படம் பார்க்கல, பார்க்காம இந்த படத்தை பற்றி பேசக்கூடாது. ஆனால் வந்து இந்த படத்தை நான் பார்த்துருவேன். எப்படியும் ஏன் பார்க்கலன்றது காரணம் என்னன்னா, திடீர்னு நான் கொஞ்ச நாளாக நடிகனாக ஆகிட்டேன். ஒரு நாலஞ்சு படம் நடிச்சிட்டு இருக்கேன். அதில் வந்து இன்னைக்கு காலையில் ஷூட்டிங் இருந்தால் வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறவரை சொன்னேன். அவர் வந்து இல்லைனா வரேன்னா கிடச்சி ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. நான் ஒரு சின்ன டப்பிங் பண்ண வேண்டியதாக கட்டாயமாக எப்படிச்சு அதனால போக வேண்டியதாச்சு. ஒரு நடிகனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ நல்லா தெரியுது எனக்கு. சின்ன படம் எடுக்கிறதே கஷ்டம், படம் எடுக்கிறதே பெரிய சாதனை தான். அந்த படம் எடுத்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது அதோட பெரிய சாதனை. அந்த சாதனையை வந்து 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் பண்ணுறது மிகப்பெரிய சாதனை. அதுக்காக ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்களே. நிஜமாகவே வந்து இது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. நல்ல படம் கெட்ட படம் எந்த படமாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு படம் எடுக்கும்போது அது நல்ல படமாக வரணுன்றதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்க. அப்படி பண்ணுற பட்சத்தில் வந்து அந்த படம் வந்து கரெக்டான இடத்துல ரீச் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சின்ன படங்கள் வியாபாரம் செய்ய முடியாத விஷயம் ஒன்று இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். திரும்ப திரும்ப நம்ம பேசிட்டே இருக்கோம் அதை பத்தி. நிஜமாவே இன்னைக்கு சின்ன படங்களை வியாபாரம் பண்ணவே முடியாத நிலைமை ஆகி போச்சு. நிஜமாவே ஹிந்தி விற்கும், எஃப்எம்எஸ் விற்கும், இப்படி ஏதாவது ஒரு சின்னதாக விற்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு அது இல்லவே இல்லாமல் போயிடுச்சுன்றதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு. எல்லாருமே வந்து அதை வியாபாரம் பண்றதுக்கான உண்ணுரெல்லாம் இல்லவே இல்லை. பெரிய படங்களே வந்து இன்னைக்கு வந்து ஹிந்தி விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, சேட்டலைட் விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு பெரிய ஹிட் படம் சேட்டலைட் இன்னைக்கு விற்கல. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே படம் எடுக்கலாம், எண்டியூசர் கொண்டு போறதுக்கு வந்து முன்னாடி ஒரு வியாபாரம் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்லை. அன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு நீங்க படம் எடுக்கும்பொழுதே அதை விற்கிறதுக்கும், அதை மார்க்கெட்டில் கொண்டு வரத்துக்கும், அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் போய் சேர்க்கறதுக்கும் எல்லாத்துக்குமே தயாராகிறவங்க மட்டும்தான் படம் தயாரித்தால் அந்த படம் வெளியே வருமே தவிர, எனக்கு ஒரு வியாபாரம் நடந்துடும், இந்த வியாபாரத்தை வச்சு நம்ம ஏதாவது காசு பண்ணி அதுலேருந்து திருப்பி அந்த படத்தை பற்றி ரிலீஸ் பண்ணலாம் நினச்சா அது நடக்காத காரியம் ஆயிடுச்சு. அது இந்த சின்ன படத்துக்கு மட்டும் இல்லை, பெரிய படங்களுக்கும் இங்கே நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கு தெரியும் கண்டிப்பாக. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு அடுத்தது, நான் ஒரு 10 வருஷம் 2010 வந்து நான் வந்து சினிமா வியாபாரம் ஒரு புத்தகம் எழுதும்போது நான் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்கத்தில் எழுதின விஷயம் என்னன்னா, இன்னொரு பத்து வருஷத்துக்குள்ள நீங்கள் மொத்தமே இன்டர்நெட்டில் தான் டிவி பார்க்க போறீங்கன்னு எழுதினேன். அப்போ எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனால் நீங்கள் 2023-24 பாருங்கள், 2015 நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, ஐபிடிவி வந்துருச்சு. இன்னைக்கு டிவியே கிடையாது. இன்னைக்கு லீனியர் டிவியோட மார்க்கெட் குறைஞ்சதுனால தான் இன்னைக்கு ஹிந்தி மார்க்கெட் கிடையாடுச்சு. அதே போல எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா விஷயமும் ரெவன்யூ ஷேர்ல தான் ஒண்ணுமே வியாபாரம் நடக்கும். அதற்கு எல்லா தயாரிப்பாளர்களும் தயாரா இருக்கணும். ஒரு விதத்துல நான் இந்த தயாரிப்பாளரை பாராட்டுறேன். ஒரு படம் எடுத்துட்டு நம்ம இருக்கிறத விட ஒரு 3 படம் எடுத்து வச்சிருக்கிறாரு. இனிமே யார் கண்டென்ட் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா. ஏன்னா கண்டென்ட் எல்லாருக்குமே வேணும். அது விலையாக்க முடியல, வியாபாரமாக்க முடியலன்ற விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். ஒன்னும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய வியாபாரம் ஒண்ணு இருக்கு. இது யாருக்கும் தெரியலையா தெரியாது, இண்டஸ்ட்ரியில இருக்கு தெரியும் நிறைய பேருக்கு. நான் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, கோச்சிக்காதீங்க. என்ன பத்திரிகையாளருக்கு மூலமா அதை வெளியே போனா ஒன்றும் நல்லா இருக்கும். ஒரு நிறுவனம் இருக்கு, இந்த நிறுவனம் வந்து இந்த படத்தை வந்து விலைக்கு வாங்கிக்குது, இல்லட்டா ஒரு அட்வான்ஸ் கொடுக்குது. அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த படத்தை வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட அவங்க கிட்ட ஒரு 300-600 படம் இருக்கு. இந்த 600 படத்துக்கும் அவங்க வந்து எல்லா டிஜிட்டல் சேட்டலைட் என்னங்கெல்லாம் சான்சஸ் இருக்கோ அவங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸ்பெக்ட் பண்றதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்துல 20-30% எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தராங்க. ஆனா அவங்க கொடுக்குற அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சமோ 1 லட்சமோ, இல்லட்டா சில பேருக்கு அட்வான்ஸே கிடையாது. டைரக்டா போட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கண்டென்ட் ப்ரொவைடர் ஆகாங்க. எல்லா பெரிய பிளாட்ஃபார்ம்லயும் உங்ககிட்ட இருக்கிற விஷயம் என்னன்னா, எங்ககிட்ட 500 படம் இருக்கு அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் தான். ஸோ ஒரு யாரோ எடுத்த படம் அவங்க கிட்ட வந்து இத்தனை படமும் குமிச்சு வச்சிருக்கிறதுனால எங்ககிட்ட பாருங்க இந்த கடையில் உள்ள ஷோகேஸ்ல இருக்கு, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்க வந்து எங்களுக்கு வந்து ரெவன்யூ ஷேர் கொடுங்க. ஃபேஸ்புக்கில் போட்டால் 30% எங்களுக்கு, யூடியூப்ல போட்டால் 20%, அமேசானில் போட்டால் எனக்கு 20%, இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜ் போட்டு வாங்கிக்கிறாங்க. நான் இதை
ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டைரக்டா பண்ணுங்க தான் சொல்றேன். ஒரு ஒரு கோடிக்கு படம் எடுத்துட்டு, ரெண்டு கோடிக்கு படம் எடுத்துட்டு, ஒரு 5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க, 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. உண்மையாவே வந்து காசே வரல, ஏதாவது 1 லட்சமா வந்தாது பரவாயில்லன்னு நினைக்கிற விஷயம்தான். ஆனால் தொடர்ந்து சினிமாவில் இயங்கணும்னு ஆசைப்படுறாங்க அத்தனை பேரும். நீங்க பண்ண வேண்டியது தொடர்ந்து படங்கள் எடுக்கணும், அந்த படங்களை எடுத்துட்டு போய் மார்க்கெட் பண்ணுறதுக்கு இருக்கான காசு தயார் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணி இப்போ நீங்க தியேட்டர்ல காசு தியேட்டர்ல போட்டு அந்த பணம் நம்ம கிட்ட வரதுக்கு கிட்டத்தட்ட 2 மாசம்ல இருந்து 3 மாசம் தியேட்டர்ல. இப்ப எல்லாரும் கேட்பாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டா உங்களுக்கு வந்துருமா, இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் இருக்காங்க, இதில் போட்டால் எத்தனை பேர் காசு வரும், இப்படிலாம் கேட்கலாம். எந்த தேட்டர் எந்த தேட்டர் உனக்கிட்டே போயிட்டு உங்கள் தேட்டரில் நான் ஒரு ஷோ போட்டால் எவ்வளோ கிராஸ் தருவீங்க கேட்டிருக்குமா, கேட்குறதே கிடையாது. ஏன்னா எப்படி மக்கள் வந்து தேட்டரில் ஒரு படம் நீங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவெலாம் வச்சு படத்தில் ட்ரெய்லர் டீசர் பாட்டு இதெல்லாம் போய் ப்ரொமோஷன் பண்ணி இந்த இது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு வந்து உள்ளே வந்து பார்க்கறதுக்கான டைம் மாதிரி தான். இன்றைக்கி ஓடிடியில் எல்லாருக்குமே அதே விஷயம் தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் ஒரு 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 வாரத்துக்கு தமிழ் சினிமாவில் ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஓடிடியில் மட்டும் மேஜர் 5 ஓடிடியில் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு 40 கண்டென்ட் ரிலீஸ் ஆகுது. இந்த 40 கண்டென்ட்டுக்குமே எப்படி நம்ம சின்ன படங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் அந்த 40 கண்டென்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த படங்கள் ஏதோ ஒரு மீடியாவில் எங்கேயாவது ப்ரொமோட் பண்ணி அந்த ப்ரொமோஷன் பண்ற விஷயம் ரீச் ஆகி கண்டென்ட் நல்லா இருந்து அதுக்கப்புறம் பாக்குறாங்க. இதுல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நமக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே இந்த ஒரு வாரத்துல ஒரு ஷோல ஆள் வரலன்னா தூக்கிடுவோம்னு கிடையாது இல்ல, அது ஆகாது. ஷெல்ஃப் லைஃப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6 மாசமோ 1 வருஷமோ இருக்கு. ஸோ இப்போ நீங்க சின்ன படம் எடுக்கிறீங்க, தியேட்டர்ல போடுறீங்க, ஓரளவுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்குது, நீங்களே இந்த படத்தை வச்சீங்க எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஏன்னா நான் ஓடிடி நடத்தினா உங்களுக்கு தெரியும், ஓடிடி பிளஸ் நடத்துறேன், நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எப்படி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்க ப்ரொமோஷன் பண்றீங்களோ அதே ப்ரொமோஷனை அதே ரீச்சை திரும்பவும் நீங்க வந்து செலவு பண்ணி பண்ணீங்கன்னா மக்களை பார்க்க வைக்க முடியும். உங்களுக்கு அந்த 100 ரூபாவோ 1 ரூபாவோ உங்களுக்கு நேரடியாக வரும், தொடர்ந்து பணம் பண்ண முடியும், உங்களுடைய பேஷனை ட்ராவல் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன ஐடியா சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். என்னோட சொந்தங்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். 23 23 இந்த படம் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க, ஜெனி சார் தான் கூப்பிட்டு இருந்தாரு. நான் ஒரு இங்கு மிருகங்கள் வாழும் இடம் படம் April 26 ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த படத்தை ஜெனி சார் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதனால தியேட்டர்லாம் கிடைச்சு நல்லபடியா வெற்றி படம் ஆக்கி கொடுத்தாரு, அதை அவரை மறக்க முடியாது. அந்த ஒரு நண்புக்காக இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். அப்புறம் அந்த படத்தை நான் பார்த்தேன், படம் நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு இன்னைக்கு படம் எடுக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கஷ்டம், அதை 23 மணி நேரத்தில் 23 நிமிஷத்தில் எடுத்திருக்கு, அது பெரிய சாதனை. அதனால கண்டிப்பா இதை வந்து இந்த உழைப்பை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து நீங்க இந்த ஏத்தாப்புல உட்காந்துருக்க அன்பு சொந்தங்களால் மட்டும்தான் முடியும். அதனால அது வந்து இந்த எங்களை மாதிரி சினிமாக்காரங்களுக்கு நீங்க வந்து எவ்வளவு கூட எங்களை நாங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் இந்த சினிமா வெற்றி அடையும், இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சினிமாவே இல்லாம போயிடும். அதுக்கு மிகப்பெரிய முதுகெலும்பு நீங்க தான். அதனால வந்து ஒரு ப்ரொடியூசரு ஒரு டைரக்டரு அது ஒர்க் பண்ற எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒரு படத்தை ரெடி பண்றாங்க. பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அவ்வளோத்த மீறி ஒரு படத்தை வெளியே கொண்டாந்து கொடுக்குறாரு, ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாருன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் சொல்லிக்கலாம். அதெல்லாம் வந்து அவங்கள வந்து அதெல்லாம் வந்து நீங்க தான் அதுக்கு கரை சேர்த்து கொண்டு போய் நல்லா சேர்க்கணும். அதிக நேரம் டைம் எடுத்துக்க வரும்ல, வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பிதா படத்தை வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் பல பேர் பேசினாங்க. சிறப்பு விருந்தினர் இன்னும் 2 பேர் வந்து பேசிருக்காங்க, பிளஸ் இயக்குநரும் வந்து பேசிருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி பிதா படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த டேட்டை வெளியிடக்கூடிய வகையில ஒரு போஸ்டரை மேடையில் இருக்கக்கூடிய அனைவரும் இணைந்து தற்போது வெளியிடுவார். பிதா படத்தின் நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் மற்றும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து பிதா படத்துடைய போஸ்டரை தற்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
பாருங்க பாருங்க சார், போட்டோ பாத்துங்க சார், ஃபர்ஸ்ட் பாருங்க பாருங்க. வீடியோ 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 பேட்டர் வெளில வாங்க. அடுத்ததாக எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர் திரு அரவிந்த் ராஜ் அவர்கள் தற்போது பேசுவார்கள். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது நண்பர்கள் அந்த வணக்கங்கள். மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒரு திரைப்படம் என்பது 23 மணி நேரம் 23 நிமிடங்களில் எடுத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமா, ஏன்னா அதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாளில் ஒரு சீன் எடுக்கிற காலகட்டங்கள்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன். அந்த சூழலில் அருமையான ஒரு படத்தை அவ்வளவு கூட்டத்துக்கு இடையிலே கேமராவில் அழகா நகர்த்தி போறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை 23 மணி நேரம் 23 நிமிடங்கள்ல 24 மணி நேரம் போயிடக்கூடாதுன்னு போராடி 37 நிமிஷம் கம்மியா பண்ணியிருக்க சுகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா சுகன் சொல்லும் போது எனக்கும் வந்து இது மலைப்பாதான் இருந்தது. அது எப்படி முடியும், ஒரு நாள்ல ஒரு படமா? நான் சொன்ன ஒரு நாள்ல ஒரு படத்தை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அது எப்படிப்பட்ட படமா இருந்தாலும் அதுவே உங்களுக்கு பெரிய சாதனை, ஒரு ரெக்கார்டு. இதை வெளியில கொண்டுட்டு போய் கரெக்டா சேர்த்தோம்னா அதை சொல்லியே நம்ம படத்தை ஓட்டிடலான்னு. ஆனால் படம் நல்லாவே வந்திருக்கு. நீங்க படத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. ஆனா அவருடைய அவரை பாராட்ட வேண்டிய இன்னொரு விஷயம், கரெக்டா வந்து அதுக்கு நடிகர்களை தேர்ந்தெடுத்த நடிகர் நடிகரோட தேர்வு வந்து அற்புதம். ஏன்னா நம்ம ஆதேஷ் பாலாவுக்கும் சரி, சாம் சாருக்கும் சரி, மேரி சாஜாவுக்கு சரி, அவங்கள சொல்லவே வேண்டாம், அவங்களாவே பில்டப் பண்ணி பல சீனை பண்ணிட்டு போயிருப்பாங்க. சொன்னமா இது, அவங்க மூணு பேரும் சேர்ந்தாலே அந்த காம்பினேஷனுக்கே நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி படத்துல நடித்த அத்தனை நடிகர்களும் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. சுகன் சார் கிடைச்ச தயாரிப்பாளர் சிவா சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு துணிச்சலான முயற்சிக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேணும். அதை வந்து நீங்க சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சுகனுக்கு தொடர்ந்து படங்களை கொடுத்து இன்று 3 படங்களை நீங்கள் தயாராக வைத்திருக்கீங்க. இந்த படம் வெற்றின்னு வந்த பிறகு அடிச்சு ஒன்னு ஒன்னா அடிச்சு விடுங்க, வந்துட்டே இருக்கும். அற்புதமான ஒரு இது. இதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது நிச்சயமா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஒரு கடமை என்று கூறுகிறேன். நம்ம அன்பு அண்ணனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அன்பு அண்ணன் கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஒரு போராட்ட குணம் மிக்கவர். சின்ன படங்களுக்குன்னு வந்து ரொம்ப போராடி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்த விட ஆக்ஷன் ரியாக்ஷன் திரு ஜெனிஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு சின்ன படம்னு நினைக்காம இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சு இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி நான் தியேட்டர்களை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொன்ன அவருக்கு, நிச்சயமா உங்களுடைய முயற்சிக்காகவே இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். சிறப்பு விருந்தினர்களாக இங்க வந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் எங்கள் இயக்குநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நண்பர் பேரரசு அவர்களுக்கும், நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி, அருமை நண்பர் சுகனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, சுகனோட பையனும் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு, கென்னடி சார் அற்புதமாக டைலாக் இருந்தார். அவர் ஒரு நாள்னு சொல்றாரு, அவரால் முடியும், ஏன்னா அவர் அப்படிப்பட்ட சாதனையாளர் தான். எல்லாருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை வெகு சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். கேமராவும் வந்து ஒரு நாளில் எடுத்த ஒரு படத்துக்கான கேமரா ஒர்க்குன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. கேமராமேன் யாருன்னு எனக்கு தெரியல, பேரை பார்க்குறேன். இளையராஜா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கேமரா சைடும் சரி, இசை எல்லாமே வந்து ரொம்ப அற்புதம். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை, நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக பிதா படக்குழுவை வந்து என்கரேஜ் பண்ணி தன்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறதுக்காக நடிகர் சம்பத் ராம் அவர்கள் வந்து இப்ப இணைஞ்சிருக்காங்க. நடிகர் சம்பத் ராம் அவர்களே மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறோம் சார். அப்படியே ஒரு சில வார்த்தைகள் பேசி டீம் வந்து வாழ்த்திடுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை இந்த மொத்த டீமுக்கும் பிதா டீமுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சாரி லேட்டா வந்ததுக்காக. ஜெய்ப்பூர்ல ஷூட்டிங் முடிச்சுட்டு கூடிய காலதா வந்து அப்புறம் சில வேலைகள் இருந்தாலும் டக்குன்னு வர முடியல, மன்னிக்கணும். இந்த டீம் மொத்த பேருக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நண்பர் ஆதேஷ் பாலா வந்து ரொம்ப நாளா எனக்கு நண்பர், சினிமாவுக்கு வந்த காலத்திலிருந்து. ஸோ அவர் கூப்பிட்டு நேரத்துக்கு வர முடியல, படத்தை பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் நண்பர் மன்னிச்சிடும் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்க முடியல, இந்த படத்தை பார்த்த பிறகு படத்தை பத்தி ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பத்தி நான் விமர்சனத்தை நான் சொல்றேன். இந்த படத்துல இயக்குனர் சுகன் சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துல நானும் நடிக்க வேண்டியது, பட் சில காரணங்களால் பண்ண முடியல. அதுக்கு இந்த நேரத்தில் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இயக்குனருக்கு. நண்பர் ஆதிஷ் பாலா வந்து நான் சொன்ன மாதிரி நான் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்திலிருந்து ஒரு நெருங்கிய நண்பர். சினிமாவுக்காக வந்து அவங்க அப்பாவும் ஒரு கலை குடும்பம், குடும்பமே ஒரு கலை குடும்பம். சினிமாவுக்காக எவ்வளவு கஷ்டப்படுற பல நடிகர்கள்ல அவரும் ஒருத்தர். அவரு என்ன நினைச்சாரோ அந்த கோலை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அந்த கோலை நெருங்கிட்டா இருந்தா நான் நம்புறேன். நானும் இத்தனை வருஷம் சினிமாவில் வந்து இருக்கும்போது பல நடிகர்களை பார்க்குறோம். எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஹீரோ, பெரிய ஒரு இயக்குனர் அப்படின்னா அவளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கம், பயம் இருக்கும். நான் வந்து எந்த ஒரு படப்பிடிப்பு பண்ணாலும், எந்த ஒரு குழு பார்த்தாலும், எந்த டைரக்டர் பார்த்தாலும், எந்த ஹீரோ பார்த்தாலும் நான் சார் சார்ன்னு தான் கூப்பிடுவேன் வந்த புதுசில். இப்பவும் வந்து அப்படிதான் கூப்பிட்டு இருக்கேன். என்னுடைய வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சார் தான் கூப்பிட்டு பழக்கம். அது எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும், எவ்வளவு சின்ன நடிகரா இருந்தாலும், ஆனா போடாவாடான்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஒரு ஹீரோ எனக்கு நண்பர்களா இல்லையன்ற ஒரு வருத்தம் ரொம்ப நாளா உண்டு. அந்த ஒரு ஏக்கத்தை தீர்த்து வைக்கிற ஒரு ஒரு ஹீரோவா, ஒரு நண்பனா, போடாவாடான்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு ஹீரோவா நம்ம ஆதேஷ் பாலா எனக்கு கிடைச்சிருக்காரு. ஏன்னா கண்டிப்பா அந்த ஒரு பெரிய ஹீரோன்ற ஒரு அந்தஸ்தை விரைவில் அவன் அடைவான்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள் நண்பா, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. Thank you.